என்ன சொல்றது? ஐயோ ரெக்கார்ட் பிட்டுக்கா. வணக்கம் வியூவர்ஸ், பாக்கெட் வியூஸ்ல இருந்து சிவராம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா அரண்மனை 4. படம் எப்படி இருந்துச்சுன்னா இருந்துச்சு, பே இருந்துச்சுன்னா நிறைய இருந்துச்சு, ஹீரோ ஆக்ஷன்லாம் இருந்துச்சுன்னா இருந்துச்சு, கதை இருந்துச்சுன்னா இருந்துச்சு. என்னதான் இல்லை அப்படின்னா கதையில பேய்க்கான ஒரு பயங்கர சுவாரஸ்யம் தான் படத்துல இல்லை. இதுதாங்க செம்ம கடுப்பாவே இருந்துச்சு. படம் முழுசுமே ஏதோ ஆர்டிஸ்ட் வர மாதிரி அப்பப்போ பேயும் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு. பேயினா ஒரு பேய்க்கான மரியாதை வேணா ஆனா பயமுறுத்துற பேரொழின்னு பேய் வந்துட்டு போகுது. ஆனால் பேய் வர்றதுக்கு ஒரு பெரிய ஃபீல், ஒரு இம்பாக்ட். பகீர்னு இருக்கணும்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க, பேயும் இருக்காங்க. பேய ஆர்டிஸ்ட்டும் மதிக்கிறதுல பேய டைரக்டரும் மதிக்கல. அதனாலேயே படத்தோட ஒரு பெரிய த்ரில்லிங் அந்த எஃபெக்ட் இல்லாமல் போச்சு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்த் இந்தியாவில் ஒரு ஆற்றுக்குள்ளே பதுக்கி வச்ச ஒரு ஆன்மா பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்டலாக உடஞ்சி வெளில வந்துடுது ஒரு படகோட்டினால. அந்த படகோட்டியே போட பொண்ணையவே அந்த ஆத்மா கேப்சர் பண்ணிடுது. அதுக்கப்புறம் இந்த அரண்மனைக்கு எப்படி அந்த பேய் வந்துச்சு, நம்ம ஹீரோவுக்கும் இந்த அரண்மனைக்கும் என்ன சம்பந்தம், இதில் இந்த பேயை வந்து நம்ம ஹீரோ எப்படி துரத்துறாரு, இதெல்லாம் தான் படத்தோட கிளைமேக்ஸ். அந்த பேய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ சக்தியால் மட்டுமே கண்ட்ரோல் பண்ண முடிகிற ஒரு பேயாக இருக்கிறத கட்டம் கடைசியாக நம்ம ஹீரோ எப்படி வந்து தோக்கடிச்சாரு அப்படின்றது தான் சுவாரஸ்யமான கதை. கதை சுவாரஸ்யமாக இருக்கோ இல்லையோ, ஸ்க்ரீன் பிளே வைஸ் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரியே கேமரா ஒர்க்கும் பார்த்தீங்கன்னாலும் சரி, கலரிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறவங்களும் அவ்வளோ அழகாக இருந்தது. சுந்தர் சீதாராம் இந்த படத்துல பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்தாரு. அதே மாதிரியே ஒவ்வொரு சீன்ஸ்மே அவங்க ஒர்க் பண்ணியிருந்த விதம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா கேமரா ஒர்க்லயும் அந்த கலர் பண்ண கலரிஸ்டுக்கும் தான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். அவங்க இல்லைன்னா படம் பார்க்க இன்னும் எப்படி இருந்திருக்குமோ தெரியல அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதே மாதிரியே கடைசியில் காமெடிக்காகன்னு சொல்லிட்டு பேய் கூட நடக்கிற சில சம்பவங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் படத்தோட பெரிய நெகட்டிவாக இன்னொரு விஷயம் என்ன இருந்துச்சுன்னா, ஹீரோ வந்து பேய் கூடயும் சண்டை தான் போட்டுட்ருக்காரு, பேயும் ஹீரோ கூட சண்டை தான் போட்டுட்ருக்கு. அது பேய்னா எவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு சம்பவமே கிளைமேக்ஸில் ஒன்றுமே பண்ணல. ஹீரோவும் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காருல. பேய் வந்து அடி வாங்கிட்டு ஒரு துரத்திட்டு பின்னாடி வந்துகிட்டே தான் இருக்கு. கிளைமேக்ஸ்னாலே ஒரு எதிர்பார்ப்போட உச்சத்துக்கு போயிருக்க வேண்டிய இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே எதிர்பார்ப்புன்றது ரொம்பவே குறையறதுக்கு இந்த சண்டை காட்சியும் ஒரு இது காரணமாக இருந்துச்சு. என்னப்பா பேய் இப்படி இல்லாமப்பா சண்டை பண்ணிட்டுருக்கோம், அதோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதா, இல்லை இவர் பேயெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டாரா, பேய் பயமுறுத்துற அளவுக்கு பேயே கிடையாதா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை அந்த கிளைமேக்ஸில் வச்சுருக்காங்க. தெய்வ சக்தி தான் வந்து அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அந்த பேயை கொள்றதுன்றது நல்லா இருந்துச்சுன்னா, பேய் குறித்தான அந்த மரியாதையை வச்சு பேயை வந்து ரொம்ப பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணாமல் நல்ல பேயா கெட்ட பேயா இதெல்லாம் தெரியாமல் அப்படியே எல்லாமே பேயாவே மிக்ஸ் பண்ணி ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்காகனு சில விஷயம் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா படத்தோட நெகட்டிவ் சைடில் போயிருக்கு. அதே மாதிரியே சில ஃபைட்ஸ் எல்லாம் வருது, அந்த இடத்துல இந்த ஃபைட்ஸ் எல்லாம் தேவையா அப்படின்னா அவ்வளோ பெரிய இம்பாக்ட் எல்லாம் கொடுக்கல. படம் உள்ளே போனதுமே ஒரு ஃபைட்டு, ஏன்டா அந்த ஃபைட்டு வருது அப்படின்ற மாதிரி தியேட்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைட்டு போனதுமே நிறைய பேர் எழுந்துச்சு சொல்ல போனாங்க. இந்த படத்தில் இதெல்லாம் சில விஷயங்களை சுந்தரிச்சு சார் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒண்டர்ஃபுல்லான மூவியாக இருக்கும். இந்த படம் போய் யார் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஃபேமிலியாக போயிட்டு இந்த பேய் படம் பார்க்கணும்னு நினைக்கிற சின்ன குழந்தைங்களை கூட்டு போயிட்டு ஃபேமிலியை என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படம் போய் பார்த்துட்டு வரலாம். நன்றி. உங்களை அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன்.